வணக்கம் நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற கேட்க போகிற பதிவு எதை பற்றி அப்படின்னா, ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையின் தலைப்பு தான் வாக்கிங் அப்படிங்கிறது. இரண்டு நாளாக வாக்கிங் போகும்போது ஒருத்தன் பின்னாலேயே வரான்னு சொல்கிறேன், ஏதாவது காது கொடுத்து கேட்குறீங்களா அப்படின்னு கத்திக்கொண்டே ஷூவை கழட்டினால் ஜெயா. அது உன் நிழலாக இருக்கும், என்னை தவிர வேறு எந்த பைத்தியக்காரனும் உன்னை பின்தொடர மாட்டான் அப்படின்னு நமட்டு சிரிப்புடன் சொன்னான் மணி. சிரிப்பு வரல, உதட்டை சுழித்து காட்டிவிட்டு வெடுக்கென்று வீட்டுக்குள் போனாள். அன்று மாலை அவள் வாக்கிங் போகும்போது அவன் பின்னால் வருவது போலவே இருந்தது. இரவு கவியும் நேரம் சற்று தூரத்தில் 20 அடிக்கு இருட்டாகவே இருக்கும். அங்கே ஏதாவது செய்தான் என்றால் இனி கணவரை நம்பி பிரயோஜனமில்லை, நாமே களத்தில் இறங்கிவிட வேண்டியதான் என்று சட்டென குனிந்து ஷூவை கழட்டி அதே வேகத்தில் திரும்பி கன்னத்தில் ஒரு அடி விட்டாள். அடித்ததும் சற்று தைரியம் வந்து அடுத்து அடிக்க, ஐயோ அடிக்காதே என்ற வார்த்தையில் வேகம் குறைத்தவள் பழகிய குரலாய் இருக்கவே நிறுத்தி சற்று தள்ளி வந்து வெளிச்சத்தில் பார்த்து திடுக்கிட்டாள். நீ சொன்னையேன்னு பார்க்க பின்னாலேயே வந்தேன், இப்படியா அடிப்ப அப்படி கன்னத்தை பிடித்தபடி பிளாட்பாரத்தில் அமர்ந்திருந்த மணியிடம் வந்து சிரிப்பை அடக்கி கொண்டு சொன்னாள், அவன் வர்றது காலையிலங்க, நீங்கள் கேட்கலையேன்னு ஈவினிங் வந்தேன். நன்றி நேர்களே, இதுதான் இந்த சிறிய கதை பற்றி ஒரு பதிவு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும்.